நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போல. உன்னை பார்த்தாவே என் மனச கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டு கிடங்காத காளையா மாறிடுறனே. ரெண்டு வெள்ள புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்துது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. செவ்வாய் கிரகத்துல காலை வைக்க போது எழுப்பி விட்டாளே. இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலெல்லி போட்டியாடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். என்ன மாமன் சொல்லி இந்த மாசம் சம்பளம் கூட வாங்கிட்டு அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்.